கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பவானி ஆற்றங்கரை பகுதியான தேக்கம்பட்டியில் கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு புத்துணர்வு முகாம் இன்று தொடங்கி 48 நாட்கள் நடைபெறுகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான யானைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லாரிகள் மூலம் அழைத்து வரப்பட்டன. யானைகள் அனைத்தும் அதன் எடை சரிபார்க்கப்பட்டு வரிசையாக முகாமிற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. முகாமிற்குள் நுழைந்தவுடன் ஓராண்டிற்கு பிறகு மீண்டும் தங்களது சக தோழிகளை கண்டதும் யானைகள் உற்சாகமாகின. தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக தலைகளை ஆட்டியபடி சப்தம் எழுப்பியதுடன் தங்களது உடல் மீது மண் அள்ளி போட்டபடி இருந்தன. சில யானைகள் களைப்பில் உறங்கத் தொடங்கின. முகாமில் உள்ள யானைகளுக்கு சத்தான மற்றும் அவற்றுக்கு பிடித்தமான உணவுகள், பழங்கள், பசுந்தீவனங்கள், காய்கறிகள் மட்டுமின்றி விட்டமின் மருந்துகளும் வழங்கப்பட உள்ளன. மேலும் தினசரி காலை மாலை என இருமுறை நடைபயிற்சி மற்றும் பவானி கரையில் குளியல் போன்றவையும் உண்டு. மேலும் கோவில் யானைகள் முகாமில் தங்கியிருக்கும் காலங்களில் காட்டு யானைகள் முகாமிற்குள் நுழைய முற்படும் என்பதால் சிறு சிறு மின் விளக்குகள், கட்டப்பட்ட கம்பிகள் உள்ளிட்ட 3 அடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளன. இது தவிர முகாம் பகுதியை சுற்றி 7 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் 24 மணி நேரமும் முகாமை சுற்றி ரோந்து செல்லவும் வனத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கூட இருக்கிற யானையெல்லாம் பார்க்கறதுனால அந்த யானைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புத்திர முகாமில் எல்லா யானைகளும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆலயங்களில் மடங்களில் இருக்கிற யானைகள்லாம் இங்கே வந்து கலந்துக்கிட்டு இருக்கு. இந்த யானைகளுக்கு புத்துணர்வு முகாமில் தினசரி காலையில் கேரட்டு, நடைபயிற்சி, உணவு, சத்தான உணவு, பசும்புல் தீவனங்கள், சவர்பாத் குளியல், இப்படி பல வகையான சௌகரியங்களை அந்த அரசு செஞ்சிருக்கு.